பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ கார் வேற, நான் ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஸோ கொஞ்சம் சேடா தான் இருக்கும். எல்லாம் காலி பண்ணியாச்சாண்ணா? ஆ, கழட்டிடுங்க, எல்லாத்தையும் கழட்டிடுங்க, எல்லா ஸ்க்ரீனையும் கழட்டிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஹாப்பி மூடில் இல்லை. ஸோ கொஞ்சம் சேடாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் இது வந்து கொஞ்சம் நல்ல ராசியான வீடு, இது நம்ம சேனலும் நல்லா போயிட்டுருந்தது. இங்கே இருக்கும்போது இந்த இடத்த நம்ம வந்து பிரிகிறோம் அந்த இடத்துலேருந்து. ஸோ எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸோ நித்யா வந்து பெங்களூர் வேலைக்கு போனதுனால இந்த பெரிய ஆஃபீஸு ப்ளஸ் ஒரு வீடாக இருந்ததை சின்னதாக குட்டியாக மாற்றி தனியாக போகிறோம். பக்கத்தில் கோயில், ஸோ பாட்டு ஓடிட்டுருக்கு, டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு தெரில. மேபி இங்கேருந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது நம்ம இந்த வீடை காலி பண்ணுறது. இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ கார் வேறு, நான் இப்போ அடுத்து புதுசாக போகிற இடத்துல வந்து கார் பார்க்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் என் தம்பி வீட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். அதுவுமே நேற்று சாயங்காலம் கொண்டு விட்டுட்டு வந்தேன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைமு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு கார் வாங்கி. காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ இப்போ காலி பண்ணுறோமா, அது வேறு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜாலியாக இருந்தது இங்கே, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது, வருவேன் வீடியோஸ் எடுப்பேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து எடிட்டிங் பண்ணுவேன். நல்லா இருந்தது இந்த வீடு. ஸோ இங்கேருந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவுமே மனசு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கனசு மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஓகே,